காவிரியில தண்ணி திறந்துட்டு 60 நாள் ஆகுது, இன்னும் வயலுக்கு தண்ணி வரல. இன்னும் மேட்டூர்ல இருக்க தண்ணி, இன்னும் மேட்டூர்ல இருக்க தண்ணி ஒரு 50-60 நாளைக்கு தான் இருக்கு. நாங்க சாடு பண்ணி வய அறுக்கிறதா அப்படியே காயறதா எல்லா சாக்கடையா விடுறாங்க. வய 60 அடி அகலம் இருக்க வாய்க்கால 10 அடி ஆக்கிட்டாங்க, 5 அடி ஆக்கிட்டாங்க. நாங்க போய் கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அடிக்க வராங்க. காவல்துறையும் ரெவன்யூ எதுக்கு இருக்கு, இல்ல நீர்வளத்துறை அதிகாரி எதுக்கு இருக்காங்க, எங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? இப்போ 60 நாள் விட்டு காரில் திறந்து தண்ணி வயலுக்கு வரலையே, இன்னும் 50-60 நாள் தண்ணியை வச்சு நாங்கள் சாடி பண்ண முடியுமா? விவசாயி அழிக்க பார்க்கிறார்கள், விவசாயி அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை கண்டிச்சு எங்களுக்கு தண்ணி விடாததுக்கு ஆபீஸ் தேவையா? விவசாயிக்கு தண்ணி விடாத அதிகாரி தேவையா? இங்கே இந்த ஆபீஸ் தேவையா எங்களுக்கு? அந்த காலத்தில் லஷ்கர் இருந்தான், லஷ்கர் போய் கர்நாடகெலாம் பார்த்து தண்ணி உணவு விட்டான். அப்போ லஷ்கரை பூரா தூக்கிட்டாங்க வேலையை விட்டு, தூக்கிட்டு சும்மா கூலியால் வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க. அந்த கூலியாலாம் லஷ்கராக போட்டு வாய்க்காலில் ஒரு வாய்க்காலுக்கு 2 லஷ்கர் 3 லஷ்கர் போட்டான். வயலுக்கு தண்ணி போச்சா இல்லையான்னு பார்த்து சொல்லுவான் அந்த காலத்தெல்லாம். இப்போ லஷ்கர் இல்லை, ஐஜின்னு சொல்லுவாங்க, இரிகேஷன் குமார் தான், அவரும் கிடையாது. அவங்களெல்லாம் நிரந்தரமாக போட்டு விவசாயிக்கு தண்ணீர் கிடைக்க உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் மெட்ராஸில் போய் போராட இருக்கும். திருச்சியில பாருங்க, மேட்டை முஸ்லீம் மேட்டு வாய்க்கால் கிடையாது, கடமடைக்கு போகல. வடகரை வாய்க்கால் குணசீலம் ஐய வாத்தலை அதை வழியும் போகல. இங்கிட்ட ஐய வாய்க்காலில் மேலே வாலாடி தாளக்குடி இதெல்லாம் வரல, திருமங்கலம் அதெல்லாம் தண்ணியே வரல. அதே போல் வாத்தலை வாய்க்காலில் கம்பரசம்பேட்டைக்கு வரல. அது மாதிரி 25 வாய்க்காலுமே கடமடைக்கு தண்ணி போகல சார். அதை பார்க்க வேண்டிய கடமை அதிகாரிகள் இருக்கிறதா, அதிகாரி செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் எடுத்து எங்களுக்கு கிடைக்கலன்னா மெட்ராஸ் போகிறோம், எல்லாருமே போராட்டம் எடுத்து தூர்வாரியிருக்கிறோம். சில இடங்கள்ல வந்து டெய்லண்ட் வந்து போகலன்னு விவசாயிகள் சொல்றாங்க. அதை நாங்கள் ஒரு 2 or 3 days ஷார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தண்ணியை கொண்டு போய் கொடுத்தலாம், பாசனம் பண்ணலாம், அவங்க பயிரும் பண்ணலாம். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம், வார இதழ். இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.